ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீன் தமிழன் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவிற்கு ரீ என்ட்ரி எக்ஸிட் விசாவில் ஆல்ரெடி சவுதி அரேபியாவிலிருந்து லீவுக்கு போயிட்டு இந்த கோவிட் நைன்டீன் நோய் தொற்று காரணமாக சவுதி அரேபியாவுக்கு வர இயலாத காரணத்தினால நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ரீஎன்ட்ரி எக்ஸிட் விசா வந்து காலாவதிக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னாடி வந்து நம்ம சவுதி அரேபியாவுக்குள்ளே உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுருந்துருக்காங்க அதற்கு வந்து சவுதி அரேபியாவுடைய பாஸ்போர்ட் இயக்குநரகம் என்று அழைக்கப்படும் ஜவாதாத் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவர் வந்து வந்து இரிகன்ட்ரி எக்ஸிட் விசா வந்து ஒன்பதாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் தேதியோடு முடியுது அப்படின்னா அவங்க வந்து எத்தனை நாட்களுக்கு முன்னாடி வரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு சவுதி அரேபியா ஜவதா தரப்பில் இருந்து கூறப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி முடியுதுன்னா ஒன்பதாம் தேதி விடியற்காலை மூணு மணிக்கு அவங்க சவுதி அரேபியாவுக்குள்ளே வராங்க இல்லை நான் அன்னைக்கு வந்து ஒரு நாலு மணி ஒரு பத்து மணி போல் அன்னைக்கு அந்த ஒன்பதாம் தேதிக்குள்ளே எத்தனை மணி நேரத்துக்குள்ளனாலும் சரி அந்த ஒன்பதாம் தேதிக்கு அன்றைக்கே வந்தாலும் சரி அதுக்கு உள்ளாக வந்தாலும் சரி அந்த விசா வந்து வேலிட் இருக்குது நீங்கள் தாராளமாக சவுதி அரேபியாவிற்குள் உள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுடைய ஜவதாத் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் கடைசி நாள் வர நீங்கள் தாராளமாக வரலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி முடியுது அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து விசா வேலையீடு முடியுது அன்னி அன்றைக்கு வர தான் இருக்குது பத்தாம்தேதி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும் ஒன்பதாம் தேதி வரை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எட்டாம்தேதி நைட்டு ஏறி சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வந்து இறங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் உள்ளே வரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இக்காமா இது இருக்கில்ல இக்காமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசா வேலையீடு வந்து அது நான் லாஸ்ட் நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா கட்டாயம் பிசிஆர் சான்றிதழ் எழுவத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக எடுக்கப்பட்ட அரசு அங்கீகாரம் பெறப்பட்ட பிசிஆர் சோதனை மையங்கள்லேருந்து பிசிஆர் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களை வந்து சவுதி அரேபியா உள் நுழைவதற்கு வந்து அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவதா இருந்து இந்த தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இது இதே வந்து எடுத்துக்காட்டுக்காக வந்து நம்ம புதிய விசாவுக்கும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக நீங்கள் இப்போ தான் வரீங்க ஒரு விசிட்டிங் விசாவாக இருக்கட்டும் ஒரு ஃபேமிலி விசாவாக இருக்கட்டும் பிஸ்னஸ் விசாவாக இருக்கட்டும் ஒரு ஒர்க் விசாவாக இருக்கட்டும் எந்த விசாவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஸ்டார்டிங்கில் வந்து தொண்ணூறு நாட்கள் கொடுப்பாங்க அந்த தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளாக எப்போனாலும் நம்ம வந்துக்கலாம் விசா ஸ்டாம்பிங் ஆனதுலேருந்து தொண்ணூறு நாள் கணக்கு அப்போ நீங்கள் அந்த தொண்ணூறாவது நாள் வந்து நீங்கள் எண்பத்தொன்பதாவது நாள் நீங்கள் இருந்து ஃப்ளைட் ஏறி தொண்ணூறாவது நாள் நீங்கள் இங்கே உள்ளே வர்றதா இருந்தால் கூட வரலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சவுதி அரேபியா இருந்து பாஸ்போர்ட் இயக்குநர்கள் வந்து விளக்கம் அளித்திருக்கு அவங்க வந்து இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகணும் பத்து நாளைக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னால் அதெல்லாம் எந்த ஒரு இது பிரச்சனையும் கிடையாது லாஸ்ட் நாள் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் கடைசி நாள் கடைசி மணி வரை நீங்கள் தாராளமாக சவுதி அரேபியாவுக்குள் உள்வருவதுக்கு அனுமதி எல்லாமே வழங்கப்படும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் உள் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இது இந்த ஒரு தகவல் தெரியாமல் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் நம்முடைய சேனலை வந்து புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்